Students, let us continue with our exercise 2.1. Okay, fill in the blanks. 250 ml plus half liter. They are asking 250 ml plus half liter equal to dash liter. Okay, so if you convert 250 ml first liter, convert that. After that, add the answer. So 250 ml or liter level. 1/4, okay, this is what you can do, okay. So 250 ml is 1/4 liter plus half liter. One quantity add to it, okay, this wow. Is ml, this liter, you can add it straight away. Liter, liter, or ml, ml, okay. So, but you liter get the answer in liter, ml, you can get half of 500 ml, you can but in liter, you can get நீங்க 250 ml தான் லிட்டர்ல மாத்தணும் சோ LCM எடுக்கணும் ஓகே நான் LCM எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இங்க 4 1 plus 2 சோ 3/4 ஓகேவா LCM நீங்க எப்படி எடுப்பீங்கனா இந்த மாதிரி ஒரு L போட்டு எடுப்பீங்க இல்லையா சோ அதே மாதிரி கூட நான் பண்ணி காட்டுறேன் இங்க பாருங்க 2 2 இருக்கு சோ அத 2 2 வை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனா 4 கிடைக்கும் சோ அப்ப கீழ 4 தான் போடணும் இது 4 1s are 4 அதனால அது அப்படியே இருக்கட்டும் இது வந்து 2 2s are 4 சோ 2 மேல மல்டிப்ளை பண்ணிக்கணும் சோ 2 into 1 2 சோ 1 plus 3 1 plus 2 3/4 ஓகேவா சோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க 150 kg 200 gram plus 55 kg 750 gram equal to dash kg 950 gram அப்படினு கேக்குறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே நீங்க ஆட் பண்ணாலும் இந்த ஃபர்ஸ்ட் பின்னாடி உள்ள குவாண்டிட்டி அதாவது கடைசியா உள்ள குவாண்டிட்டியோ ஆட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் பிகாஸ் இது அதிகமா இப்போ இது வந்து 1000 க்கு கம்மியா இருக்கு 950 பட் सपोज உங்களுக்கு एग्जामல 1000 க்கு மேல வர மாதிரி இப்போ सपोज இது 950 இது 200 அப்படி கொடுத்தா உங்களுக்கு 1150 கிடைக்கும் அப்ப நீங்க 1150 இங்க எழுத முடியாது பிகாஸ் 1000 மேல போனாலே ஒரு kg so 150 மட்டும் இங்க எழுதிட்டு ஒரு 1000 க்கு பதிலா இங்க ஒரு நம்பர் ஆட் பண்ணிப்போம் பிகாஸ் kg னா 1000 கிராம் ஓகேவா அந்த 1000 க்கு பதிலா இங்க 206 அப்படி வரும் புரியதா உங்களுக்கு சோ ஃபர்ஸ்ட் இத மட்டும் தான் ஆட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே சோ தென் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணா 950 இது 150 55 ஆட் பண்ணா 205 ஓகே So then third one 20 liter minus 1/500 ml okay 1/500 ml 20 liter sorry 20 liter and this is 1 liter 500 ml okay 1 liter 500 ml na enna 1 and half liter na artham idu vandu 20 liter appo enna varuna first neenga and 500 ml anga eludhikonga because add pannaalum seri subtract pannaalum seri and 500 apdi da varum இப்ப பாருங்க இப்ப 20 லிட்டர் 0 போட்டுட்டு 1500 சோ கேன்சல் பண்ணா உங்களுக்கு இங்க 10 வரும் இங்க 9 வரும் இங்க 1 வரும் சோ இது 500 இது 8 இது 1 சோ இதா உங்களுக்கு வர போகுது 500 தான் திருப்பியும் வரும் ஓகே சோ 500 எல்லியாச்சு தென் 20 அதாவது அந்த பாரோ பண்ணி முடிச்சிட்டா உங்களுக்கு 18 கிடைக்கும் சோ அந்த 18 லிட்டர் அங்க போட்டுருங்க then 450 ml into 5 450 ml into 5 அப்ப என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகே 450 into 5 அப்படி பண்ணிட்டு அதுல வந்து உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2250 ml னு கிடைக்கும் ஓகேவா நான் சொல்லிருக்கேன் 1000 ml வந்து 1 லிட்டர் அப்படி சொல்லிருக்கேன் அப்போ 1000 ml நாம 1 லிட்டர் அந்த 1 லிட்டர் பிளேஸ்ல 1 போடுறலாம் இங்க 2250 க்கு அப்புறம் 2000 இருக்கு சோ 2000 க்கு பதிலா லிட்டர்ல வந்து ஒரு 2 போட்டாச்சு மிச்ச உள்ள ml க்கு வந்து 250 போட்டாச்சு அவ்வளவுதான் ஓகே சோ தென் 50 kg divided by 100 gram 50 kg என்னது actually 50 into 1000 அதாவது 50000 okay va divided by 100 so இந்த 00 cancel ஆயிடும் உங்களுக்கு மிச்சம் 500 தான் மிச்சம் இருக்கும் okay va students in exercise 2.1 let us continue with our second question true or false okay
in the 800 gram of nuts, which is equal to 0.1 kg. This is true. And 100 gram is 0.1 kg. No, solala. Meena bought 250 ml of buttermilk, which is equal to 2.5 liter. Tappu. 250 ml vandu 2.5 liter kediyadu. 2500 ml dhaan 2.5 liter. So, it false. Kar Kurali's bag. 1 kg 250 gram and Pungodi's bag 2 kg 750 gram. The total weight of their bags. Add pannya. உங்களுக்கு 4 kg கிடைக்குதான்னு கேட்குறாங்க. ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுங்க. 4 kg கிடைச்சா அப்படி ட்ரூ போடுங்க. வான்மதி பாட் 4 books ஈச் வெயிங் 500 gram. டோட்டல் வெயிட் ஆஃப் 4 book இஸ் 2 kg. ட்ரூ, பிகாஸ் நாலு டைம் 500 gram ஆட் பண்ணால் 2 kg தான் வரும். காயத்ரி பாட் 1 kg ஆஃப் பர்த்டே கேக். ஷீ ஷேர்ட் 450 gram வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். த வெயிட் ஆஃப் த கேக் ரிமைனிங், அது வந்து 1000 கிராம் மைனஸ் 450 கிராம் பண்ணால் உங்களுக்கு 650 கிராம் கிடைக்கும். அது 650 கிராம் இல்லை, 550 கிராம் கிடைக்கும். இங்கே 650 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபால்ஸ். கன்வெர்ட் இன்டு இண்டிகேட்டட் யூனிட்ஸ், அதான் அவங்களோட தேர்ட் க்வெஸ்சன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, 10 லிட்டர் அண்ட் 50 ml இன்டு ml. இந்த 10 லிட்டர் அண்ட் 50 ml உங்களை மொத்தமாக எம்எல்ல கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணுறது? 10 லிட்டர் அண்ட் 50 ml என்ன, 10 இன்ட்டு லிட்டர் வந்து எம்எல்ல மாற்றினா 1000 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, எம்எல் ப்ளஸ் 5 ml. ஸோ 10,000 ml ப்ளஸ் 5 ml, தேர் ஃபோர் ஒன், அதாவது பிகாஸ் 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 ml. ஸோ தென் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 10,005 ml கிவ்ஸ் 10 லிட்டர் 5 ml. ஓகே, இதுதான். தென் செகண்ட் ஒன், 4 கிலோமீட்டர் அண்ட் 300 மீட்டர் இன்ட்டு மீட்டர். ஸோ 4 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு மீட்டராக மாற்றுங்க, அதுக்கு 1000 ஆண்டு மல்டிப்ளை பண்ணணும். பிகாஸ் 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் ஈக்குவல் ப்ளஸ் 300 மீட்டர். ஸோ 4000 மீட்டர் ப்ளஸ் 300 மீட்டர், 4300 மீட்டர். யார் ஃபோர் 4 கிலோமீட்டர் அண்ட் 300 மீட்டர் ஈக்குவல் டு 4300 மீட்டர். தேர்ட் ஒன், 300 மில்லிகிராம் இன்ட்டு கிராம். மில்லிகிராம்னா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 1 கிராம் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம். ஓகே, அதுதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட். அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த ஆன்சர் போட முடியும். ஸோ 300 கிராம் ஈக்குவல் டு 300, சாரி இது வந்து நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா, ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ 3000 கிடையாது. 300 டிவைடட் பை 1000 இல்லைனா 1 × 1/1000, எப்படி ஒன்றா போட்டுக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. கிராம். ஸோ இப்போ இந்த 2 ஜீரோஸும் இந்த 2 ஜீரோஸும் கேன்சல் ஆகிடும். இந்த 0 ஏன் கேன்சல் பண்ணலான்னு கேட்காதீங்க, பிகாஸ் அது 0 அந்த சைடு இருக்குது, அது கணக்கிலே வராது. தென் உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது 3/10 மட்டும்தான். 3/10னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, 0.3 தெரியும். ஸோ 0.3 கிராம். ஓகே, ஸோ கன்வெர்ட் இன்டு ஹையர் யூனிட்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஹையர் யூனிட்ஸ்னால் என்ன, இதோட அடுத்த யூனிட் என்ன, மில்லி மீட்டருக்கு அது அடுத்த யூனிட் வந்து சென்டிமீட்டர். அப்போ அதில் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 13,000 மில்லி மீட்டர்னால் என்ன, எப்போவுமே மில்லி மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோயோ இல்லை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோமோ நாம் இப்படி தான் மூவ் பண்ணுவோம் பாயிண்ட்ஸை. ஓகே, பெரிய குவான்டிட்டிலேருந்து சின்ன குவான்டிட்டி தான் இப்படி மூவ் பண்ணுவோம். இப்போ சின்ன குவான்டிட்டிலேருந்து பெரிய குவான்டிட்டி. ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், இப்படி மூவ் பண்ணுவோம், ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணுவோம் பாயிண்ட்டை. ஸோ உங்களுக்கு மில்லி மீட்டர், எத்தனை மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர்னால் 10 மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர். அங்கே எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை பாயிண்ட் மூவ் பண்ணணும். ஓகே, அத்தனை பாயிண்ட் மூவ் பண்ணணும்னா என்ன, இங்கே உள்ள பாயிண்ட்டை ஜஸ்ட் இங்கே மூவ் பண்ணிட்டால் முடிஞ்சது, ஒரே ஒரு மூவ். அப்படின்னா அந்த ஜீரோ போய்டும்னு அர்த்தம், அந்த பாயிண்ட் மூவ் பண்ணிட்டால் இந்த ஜீரோ போய்டும். ஸோ மிச்சம் இருக்கிறது 1300, அவ்வளோதான் அந்த சென்டிமீட்டர். ஓகே, ஸோ தென் இதை வந்து நம்ம அடுத்தது மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதே குவான்டிட்டியை தான் மீட்டராக, இது மூணுத்துலேயுமே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மூணுத்துலேயே பண்ணுவோம். 13,000 மில்லி மீட்டர், எத்தனை மில்லி மீட்டர் ஒரு மீட்டர் அப்படின்னா 1000 மில்லி மீட்டர் தான் ஒரே ஒரு மீட்டர். ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் இது பண்ண முடியும். 1000க்கு 3 ஜீரோ இருக்குது, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டை 3 தடவை முன்னாடி கொண்டு போகணும். அப்போ இங்கே நின்றோம், அப்போ உங்களுக்கு 13 ஸ்டாப் பண்ணிட்டு 13 மீட்டர் அப்படின்னு போட்டுருணும். ஓகேவா, ஸோ அடுத்து கிலோமீட்டர் பண்ணலாம். எவ்வளோ மீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லேக் மில்லிமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர். ஓகே, 10 லேக் மில்லிமீட்டர் 1 கிலோமீட்டர்.
அப்போது 10 lakh-னா அதுக்கு எத்தனை ஜீரோஸ் வரணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆக்சுவலி அதுக்கு 6 zeros வரும், ஓகேவா? 6 zeros. ஸோ 6 times அந்த பாயிண்ட்டை முன்னாடி கொண்டு போகணும். இங்கே இருக்குது பாயிண்ட்டு 1, 2, 3, 4, 5. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு ஜீரோ இருக்கதான் நினச்சிக்கிட்டு இங்கே பாயிண்ட் வச்சிடணும். இங்கே ஒரு ஜீரோ இருக்கிறதான் நினச்சிக்கிட்டு இங்கே என்ன, நம்ம 1, 2, 3, 4, 5 முடிச்சிட்டோம். ஸோ 6. ஸோ இந்த ஜீரோ வந்து இது கூட கேன்சல் வந்துட்டு பாயிண்ட் இங்கே வந்துடும். ஸோ உங்களோட ஆன்சர் என்ன? 0.013 kilometer. அந்த ஜீரோவும் அது கூட சேர்ந்துடும், ஏன்னா ஒரு பிளேஸை நகர்த்துறோன்றதுனால ஜீரோவும் அது கூட சேர்ந்துடும். ஓகே. ஸோ தென் செகண்ட் க்வெஸ்சன், 8257 ml, ஓகேவா? இதை வந்து நம்ம கிலோ லிட்டராகவும் லிட்டராகவும் மாற்றணும். ஓகே. ஸோ இதை ஃபஸ்ட்டு லிட்டராக மாற்றணும்னா எவ்வளோ எம்எல் ஒரு லிட்டர்னா 1000 ml தான் ஒரு லிட்டர். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை 1, 2, 3 பாயிண்ட்ஸ் முன்னாடி கொண்டு போகணும். ஸோ 8.257 liter. ஓகே. தென் இதை வந்து நம்ம கிலோ லிட்டராக மாற்றணும். எவ்வளோ லிட்டர் ஒரு கிலோ லிட்டர்னா 1000 liter ஒரு கிலோ லிட்டர். அப்படின்னா இந்த இது கூட ஒரு 3 zero எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா நமக்கு 6 zeros வரும். ஸோ 6 times அந்த பாயிண்ட்டை முன்னாடி கொண்டு போகணும். இங்கே இருக்கு இல்லையா பாயிண்ட்டு 1, 2, 3, 4. நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறம் எதுவும் வரலன்னா இங்கே ஒரு ஜீரோ போட்டுக்கணும். 1, 2, 3, 4, 5. திருப்பியும் வரல. ஸோ 6. ஸோ 0 0 வந்து இந்த நம்பர் கூட ஆட் ஆகிடும். உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0.00825 kiloliter. ஓகே. நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் இன்டு லோவர் யூனிட்ஸ். 15 kilometer வந்து நம்ம லோவர் யூனிட்ஸாக மாற்ற போகிறோம். நான் உங்களுக்கு இது வரைக்கும் ஹையர் யூனிட்ஸ் தான் சொன்னேன், இப்போ லோவர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் டிவிஷன் தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதாவது பாயிண்ட்டை ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ஜஸ்ட் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணிட்டு வர போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே. அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே மல்டிப்ளை பண்ணிட்டால் போதும். உங்களுக்கு அது டிவிஷனுன்றதுனால தான் நான் அந்த பாயிண்ட் மூவ் பண்ணுறது பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பட் இங்கே மல்டிப்ளிகேஷன் தானே உங்களால் பண்ண முடியும். ஸோ 15 kilometer மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டராக மாற்றணும். ஃபஸ்ட்டு மீட்டராக மாட்டிக்கலாம், பிகாஸ் அதுலேருந்து கம்மியாகிட்டு வர வர தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ 15 into 1000 ms. ஒரு கிலோமீட்டர் வந்து 1000 meters. ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணிவிட்டால் உங்களுக்கு 15,000 meter கிடச்சிடும். ஸோ 15,000 meter இஸ் நத்திங் பட் 15 kilometer. ஸோ தென் இதை வந்து சென்டிமீட்டராக மாற்றணும்னா இந்த இத்தனை இதை தான் நம்ம அடுத்த சென்டிமீட்டராக மாற்ற முடியும், அதாவது அந்த ஆன்சராக வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து 100 centimeter தான் ஒரு மீட்டர். அப்போ இது கூட 2 zero போட்டுட்டா உங்களுக்கு சென்டிமீட்டர் வந்துடும். எத்தனையால் அதை மல்டிபிள் பண்ணுறீங்களோ அத்தனை ஜீரோ அதில் போட்டுடணும், அவ்வளோதான். ஸோ 15 kilometer கொண்டு 15 into 1 lakh மல்டிபிள் பண்ணால் சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 15 lakh centimeter. ஓகே. ஸோ தென் 15 kilometer ஈக்குவல் டு இது வந்து ஜஸ்ட்டு சென்டிமீட்டர் இஸ் நத்திங் பட் 10 millimeter. அப்போ ஒரு ஜீரோ மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டால் போதும். 15 into 10 lakh விச் இஸ் நத்திங் பட் 1 crore 50 lakh, ஓகேவா, மில்லிமீட்டர். ஓகே. தென் இந்த செகண்ட் ஒன் பாருங்கள், 12 kg கிராமி மில்லிகிராம். ஓகே, அதில் மாற்ற சொல்லியிருக்காங்க இந்த 12 kg-யை. ஸோ ஃபஸ்ட்டு கேஜி இஸ் நத்திங் பட் 1000 gram. மில்லி கிராம் இஸ் நத்திங் பட் 1000 milligram தான் கிராம், 1000 gram தான் கேஜி. இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் போதும். ஸோ 12 kg வந்து 12 into 1000 gram விச் இஸ் நத்திங் பட் 12,000 gram. 12 kg இஸ் நத்திங் பட் இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 zero போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கன்னா, அதாவது இன்டூ 1000 திருப்பி பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு மில்லிகிராம் கிடைக்கும். ஸோ 12 into 1 into 6 zeros அப்போ வந்து மில்லிகிராம் உங்களுக்கு கிடைக்கும் விச் இஸ் நத்திங் பட் 1 crore 20 lakh மில்லிகிராம். ஓகே. நெக்ஸ்ட்டு 6th one, கம்பேர் அண்ட் புட். இது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த ஃபாலோவிங். ஓகே. இது எந்த பக்கம் போடுறோம், எந்த நம்பருக்கு போடுறோன்றது பொறுத்து தான் இதோட பேர் அமையும். ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 800 gram ப்ளஸ் 150 gram. இது வந்து ஸ்மாலர் தேன் 1 kg அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை ஆட் பண்ணால் நமக்கு 950 தான் கிடைக்கும்.
950 கண்டிப்பாக 1 kg சின்ன அமௌண்ட் தான், பிகாஸ் 1000 kg மட்டும்தான் 1 kg. இந்த 950, 920 இதெல்லாம் 1 kg ஆகவே முடியாது. ஓகே, ஸோ இது வந்து சின்னதாக இருக்குது. இதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் குரொக்கடைலோட மவுத்தான்னு நினச்சிக்கோங்க. ஓகே, சி இஃப் இட் ஹேஸ் டீத், இதை வந்து குரொக்கடைல் மவுத்துன்னு சொல்லுவீங்க. இப்போ இப்படியே இது இது ஒரு குரொக்கடைல்னு நினச்சிக்கோங்க. ஓகே, இந்த சைடு ஒரு சின்ன ஆப்பிள் இருக்குது, இந்த சைடு ஒரு பெரிய மீன் இருக்குது. அப்போ குரொக்கடைல் எதை சாப்பிடும்? கண்டிப்பாக இந்த சைடு உள்ள மீனை தான் சாப்பிடும். அதுக்கு ஆப்பிள் பிடிக்கும் பிடிக்காது அது வேறு விஷயம், பட் ஆப்பிள் ரொம்ப சின்னது, அதனால் குரொக்கடைலுக்கு அதை சாப்பிட பிடிக்காது. குரொக்கடைல் வந்து ரொம்ப பெரிய அனிமல் இல்லையா, ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக ஃபிஷ், பெரிய ஃபிஷ்ஷை தான் சாப்பிடும், பெரிய ஃபிஷ். ஸோ அதோடய வாய் இந்த சைடாக திரும்பிடும். என்ன இதுக்கு அர்த்தம், நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, குரொக்கடைலுக்கு பெரிய நம்பரை தான் சாப்பிட பிடிக்கும், சின்ன நம்பரை சாப்பிட பிடிக்காது. அப்போ எந்த சைடு அது வாயத்தா இருக்கும்? அது சாப்பிட வேண்டிய பொருள் சைடு தான் அது வாயத்தா இருக்கும் இல்லையா, அதனால் 1 kg தான் இங்கே பெரிய அமௌண்ட், அதனால் அது வாயை அந்த சைடு தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு சிம்பிள் ட்ரிக். ஓகேவா, இது உங்களுக்கு யூஸ்ஃபா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கன்ஃபியூஷன் வரவே வராது. தென் 600 ml ப்ளஸ் 400 ml, 600 ப்ளஸ் 400 1 liter. ஸோ இங்கே குரொக்கடைலுக்கு வேலையே இல்லை, பிகாஸ் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குது. குரொக்கடைல் கன்ஃபியூஷனில் நின்றுட்டதுனால இது ஈக்குவல்னு போட்டுடலாம். ஓகேவா, என் தேர்ட் ஒன் பாருங்கள், 6 meter 25 cm, 600 cm ப்ளஸ் 25 cm. இதை மீட், இதை ஃபஸ்ட்டு சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 600 கிடைக்கும். ஸோ அப்போ எல்லாமே சேம். ஸோ திருப்பியும் குரொக்கடைலுக்கு ஒரே கன்ஃபியூஷன், ரெண்டு சைடும் ஒரே சாப்பாடாக இருக்குது, ஒரே சைஸ் மீன், அப்போ குரொக்கடைலுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஈக்குவல் சிம்பிள் போட்டுடணும். தென் ஃபோர்த் ஒன், 88 cm, 8 meter 8 cm. நல்லா நோட் பண்ணுங்கள், 88 cm வேற, 8 meter 8 cm வேற. கண்டிப்பாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். 88 cm ஒரு மீட்டரை விட கம்மி, ஆனால் இது 8 meter 8 cm. 100 cm தான் ஒரு மீட்டர், இது 100 விட கம்மி, அதனால் இது 1 meter விடவும் கம்மி, பட் இது 8 meter அப்படின்ற போதே நீங்கள் குரொக்கடைல் இதை தான் சாப்பிட வரும். ஸோ அந்த சைடு மவுத்தை ஓப்பன் பண்ணி வச்சிடணும். தென் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், 55 gram 550 mg. எவ்வளோ மில்லிகிராம் சேர்த்தாலும் இந்த 55 gram வராது, பிகாஸ் 55,000 gram சேர்த்த மட்டும்தான் 55,000 mg சேர்த்தா மட்டும்தான் 55 gram வரும். ஓகே, இது 550 தான் இருக்குது, பட் 55,000 எங்கேயோ இருக்குது. ஸோ அதனால் இதுதான் பெரிய சாப்பாடு, அதனால் குரொக்கடைல் இந்த சைடு தான் வாயை திறக்கும். கீதா பாட் 2 liter அண்ட் 250 ml ஆஃப் வாட்டர் இன் பாட்டில், அவர் ஃப்ரெண்ட் ட்ராங்க் 300 ml ஃப்ரம் இட், ஹவு மச் ஆஃப் வாட்டர் இஸ் ரிமைனிங் இந்த பாட்டில்? 2 liter 250 ml ஃபஸ்ட்டு மொத்தமாக ml மாற்றினா தான் இதில் சப்ராக்ட் பண்ண முடியும். மாற்றிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2250 ml, அதாவது 2 × 1000 பண்ணணும், பிகாஸ் 2 liter இஸ் நத்திங் பட் 1000 ml, அதாவது ml. ஸோ 2000 ml 250 ml ஆட் பண்ணால் 2250 ml. ஸோ வாட்டர் கன்சியூம் வந்து 300 ml, வாட்டர் ரிமைனிங் த பாட்டில் இஸ் நத்திங் பட் 2250 மைனஸ் 300, விச் இஸ் நத்திங் பட் 1950 ml. அதாவது இதை இதை எப்படி பிரிச்சுக்கலாம்னா, 1000க்காக 1 எழுதியாச்சு, 950 ml அப்படியே எழுதியாச்சு, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள், தேன்மொழிஸ் ஹைட் இஸ் 1.25 meter. நவ் ஷி க்ரோஸ் ஃபார் 5 cm எவ்ரி இயர், வாட் வுட் பி ஹர் ஹைட் ஆஃப்டர் 6 இயர்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ 5 cm இது மீட்டர், ஸோ அதுவே இடிக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 1 cm மீட்டராக மாற்றணும், இல்லை மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். தேன்மொழிஸ் ப்ரெசன்ட் ஹைட் 1.25 meter. ஸோ ரேட் ஆஃப் க்ரோத் பர் இயர் வந்து 5 cm, ஹர் க்ரோத் இன் 6 இயர்ஸ் வந்து 5-6 வருஷத்துக்கு அப்புறம் 5-5 வளர்ந்தா எவ்வளோ வளர்ந்துருப்பாங்கன்னா 30 cm வளர்ந்துருப்பாங்க. ஆஃப்டர் 6 இயர்ஸ் ஹர் ஹைட் இஸ் 1.25 meter ப்ளஸ் 30 cm. இது அப்படியே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது, இது மீட்டர் இது சென்டிமீட்டர், ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தான் நான் 1.25 × 100 போட்டுட்டேன், 100 × 100 பண்ணிட்டாலே அது சென்டிமீட்டராக மாறிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ பாயிண்ட்டாக இப்படி இப்படி மூவ் பண்ணிட்டா 125 ப்ளஸ் 30 இட்ஸ் நத்திங் பட் 55 cm, சாரி 155. ஆஃப்டர் 6 இயர்ஸ் தேன்மொழிஸ் ஹைட் வில் பி 155 cm. தென் 9th கொஷின், பிரியா பாட் 22.5 kg ஆஃப் ஆனியன், கிருஷ்ணா பாட்
18 3 by 4 kg of onion and Sedu bought 9 kg 250 gram of onion. What is the total weight of the onion? Did they buy? அப்படி கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, எல்லாமே கேஜியில் தான் கொடுத்துருக்காங்க, அது உங்களோட வசதி. ஃபஸ்ட் இந்த ஹாஃப் வந்து 500 கிராம், 3/4 வந்து 750 கிராம், 1/4 வந்து 250 கிராம். இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் உங்களால் இந்த சம் போட முடியும். தென் அதை ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன், கிராமில் உள்ளதை தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். லெஃப்ட் சைடில் இருக்க சாரி ரைட் சைடில் இருக்கிறது தான் முடிச்சுட்டு அப்புறம் தானே லெஃப்ட் சைடு வருவோம் அடிஷனில் கூட. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணிடணும். பண்ணிவிட்டால் உங்களுக்கு 1500 கிடைக்கும். அங்கே தான் நீங்கள் யோசிக்கணும், 1500னா எப்பயுமே கிராம் வந்து 1000க்கு உள்ளே தான் இருக்கணும். 999 கிராம் கூட இருக்கலாமே தவிர 1000 கிராம் இருக்கவே கூடாது. அதனால் அந்த ஒன்னை அது கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 49 கேஜி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 49 வருது, அது கூட ஆட் பண்ணால் 50 ஆகிடும். ஸோ 50 கேஜி 500 கிராம். இப்படி தான் உங்களுக்கு க்வெஸ்சனை வந்து எக்ஸாமில் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே, டென்த் க்வெஸ்சன், மாரன் வாக்ஸ் 1.5 கிலோமீட்டர் எவ்ரி டே டு ரீச் த ஸ்கூல் வைல் மரிலன் வாக்ஸ் 1400 மீட்டர், ஹூ வாக்ஸ் மோர் டிஸ்டன்ஸ் பை ஹவு மச் அப்படி கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் விச் மாரன் வாக்ஸ் வந்து 1.5 கிலோமீட்டர், 1.5 இன்டூ 1000 மீட்டர் இஸ் நத்திங் பட் 1500 மீட்டர். ஓகே, ஸோ இந்த அதாவது இதை 3 டைம்ஸ் கொண்டு வந்தால் இங்கே 0 0 வந்துடும், அதனால் 1500 மீட்டர். த டிஸ்டன்ஸ் விச் மஹிரன் வாக்ஸ் வந்து 1400 மீட்டர், ஹியர் வந்து 1400 வந்து 1500ஓட சின்ன அமௌண்ட். சின்ன அமௌண்ட்னா அப்போது க்ரொக்கடைல் எந்த சைடு வாயை திறக்கும், 1500 சைடு தான் வாயை திறக்கும், இட் ஓப்பன்ஸ் த மவுத். ஓகே, தேட் ஃபோர் டிஃப்ரென்ஸ் வந்து 1500 மைனஸ் 1400 100 மீட்டர். இங்கே இது நம்ம எதுக்கு போட்டிருக்கோன்னா, எதுலேருந்து எதை டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு குவான்டிட்டி கிடைக்கும், 1400லேருந்து 1500 டிவைட் மைனஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை மைனஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அது பெரிய நம்பர் எதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நம்ம மைனஸ் பண்ணுறோம்.